வெல்கம் டு ஜாகி இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் வந்துட்டுனா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டருக்கான சிலபஸ் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து இந்த செமஸ்டர்லேயே 5 பேப்பர் வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மொத்தமாக இது 4 பேப்பர். அதுக்கப்புறம் பிடக்காட்சி சப்ஜெக்ட் பார்ட் 2 வந்துட்டு அவங்கவுங்க மேஜர் சப்ஜெக்ட் வந்து இருக்கும், அதோட சப்ஜெக்ட் கோடு எல்லாமே வந்துருக்கு. செகண்ட் செமஸ்டரும் வந்துட்டு 500 மார்க்குக்கு வந்துட்டு நடக்கும். ஒவ்வொரு பேப்பரில் உள்ள 5 யூனிட் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு பாடத்துறை அதை பற்றி சம்மந்தப்பட்டதாக வந்து இருக்கும் 5 யூனிட்டுமே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், கற்றலுக்கான மதிப்பிடல், அதுக்கு என்னென்ன இது பண்ணுறோம் மதிப்பிடுறோம். இந்த இந்த பேப்பருமே வந்துட்டு ஈஸியாக தான் வந்திருக்கும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேப்பர் வந்துட்டு என்ன, என்விரான்மெண்டல் எஜுகேஷன், இது வந்துட்டு நம்மளோட சுற்றுச்சூழல் பற்றி இருக்கும். அதுவுமே 5 யூனிட் ரொம்ப சிம்பிளாக தான் வந்திருக்கும், நம்ம வந்துட்டு ஜென்ரலாக எழுதுகிற மாதிரியே வந்து இந்த பேப்பர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து ஸ்கூலில் வந்து எப்படி வந்து ஸ்கூல் நடக்குது, அந்த அதில் வந்து தலைமை ஆசிரியரோட ரோல் என்ன, ஆசிரியரோட ரோல் என்ன என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி தான் வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இருக்குமே. வேறு ஏதாவது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம சேனலில் போடுவோம்.